மகேஷ் பாபு அவர்களை பத்தி. சோ மகேஷ் பாபு எல்லாத்துக்கும் ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு சூப்பரான ஒரு பர்சன் அண்ட் நல்ல ஆர்டிஸ்ட் பின்னேஸ்லாங்க. பிகாஸ் தெலுங்குல ஆக்டிவ் பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய சிட்ட ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கிறதாண்டி, தமிழ்ல கூட ஒரு பெரிய சிட்ட ஃபேன் பேஸ் இருக்கு, ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் இஸ் மேலும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சோ ரீசன் இன்ஸ்டாகிராம் பயங்கர ஆக்டிவா இருக்கிற மகேஷ் பாபு, அவங்க ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் இருக்கா. சோ இன்ட்ராக்ஷன் நிறைய கேள்விகள் நிறைய பதில்கள் சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா என்டர்டெய்னிங்கா போயிருக்கு. அதுல ஒரு சில கேள்விகள் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இன்னைக்கு பாக்கலாம் வாங்க. சோ ரீசெண்டா மகேஷ் பாபு அவர்கள் சர்க்கார் வரிப்படங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. சோ இந்த படத்தை பத்தி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சோ உங்க ஃபேன் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த தீம் ஆஃப் த மூவிஸ்ன்னு கேட்டு கேள்விக்கு ஒரு பயங்கரமான ஆன்சர் சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு, சர்க்கார் வரிப்பட்ட இஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் மூவி வித் அ ஸ்ட்ராங் மெசேஜ். ஐ அம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் இட்னு சொல்லிருக்காரு. சோ கண்டிப்பா ஒரு பயங்கரமான கண்டென்ட் ஓரியன்டட் ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கிற ஃபிலிம், நானும் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன்னு சொல்லிருக்காரு. நிச்சயமா மகேஷ் பாபு படங்கள் மோஸ்ட்லி கமர்ஷியலா பயங்கர கண்டென்ட் ஓரியன்டட். சோ உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சோ இன்னும் எக்ஸ்ட்ராஆர்டினரி க்வெஸ்சன் காத்துட்டு இருக்கு. சோ ஹாய் சார், when can we expect your movie with ராஜமௌலி சார்னு சொல்லி போட்டுருக்கோம். சோ இஸ் பயங்கரமான காம்பினேஷன் இருக்கு. இந்த கேள்விக்கு அவரே என்ன ஆன்சர் பண்ணிருக்காரு, இஸ் டெஃபினெட்லி நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். நானும் பாத்துக்கா பயங்கர ஆவலா வெயிட் பண்றேன். சோ கண்டிப்பா லுக்கிங் ஃபார்வர்ட்னு சொல்லி ராஜமௌலி அவர்களை டாக் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா கூடி சீக்கிரமா மகேஷ் பாபு ராஜமௌலி காம்பினேஷன் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பத்தி பண்ணுங்க. அண்ட் ராஜமௌலி சார் பேக் டு பேக் நிறைய பண்றேன். சோ கண்டிப்பா ராஜமௌலி மகேஷ் பாபு காம்பினேஷன் வேற லெவல் காம்பினேஷன் நினைக்கிறேன். சோ இஸ் ராஜமௌலி சார் மட்டும் இல்லங்க, மகேஷ் பாபுவும் பேக் டு பேக் நிறைய பண்றேன். சோ கூடி சீக்கிரம் ரெண்டு பேரும் இன்னும் ஒரு படம் பண்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்காம். சோ உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் யார் பத்தி பார்க்க போறோம், டேவிட் வார்னர் பத்தி. சோ கண்டிப்பா இந்த குவாரண்டைன்ல ரெண்டு விஷயம் மிஸ் பண்ணணும், ஒரு சினிமா ஒரு கிரிக்கெட் சொல்லுங்க. சோ கிரிக்கெட் மிஸ் பண்றோம் ஓகே, பட் கிரிக்கெட்டர்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. சொல்லி டேவிட் வார்னர் பயங்கர ஆக்டிவா எப்போதும் சோஷியல் மீடியால ஏதாவது விஷயம் அப்டேட் பண்ணிருக்காரு. சந்த வீரர் ரீசெண்டா டிக்டாக் லைக் ஆயிட்டு பயங்கரமா டிக்டாக் பண்றாங்க. ஆடல் பாடல் கொண்டாடு சொல்லி டிக்டாக்ல அவங்க ஃபேமிலியே சூப்பரா பண்றாரு. சோ ரீசெண்டா எல்லா லாங்குவேஜ்க்கும் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லயும் பாத்தீங்கன்னா பயங்கரமா டயலாக்ஸ் அண்ட் மியூசிக்லாம் டிக்டாக் பண்ணி அசித்து இருக்காரு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மைண்ட் பிளாக் பாடலுக்கு பயங்கரமா உங்க வைஃப் அண்ட் கிட்ஸ் டிக்டாக் பண்ணி சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அனிச்சமா வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிருக்காங்க, அந்த அளவுக்கு டான்ஸ் டிப்ஸ் வரல, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணிருக்கேன், சூப்பரா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா பாத்தீங்கன்னா அவங்க சோஷியல் மீடியா ஷேர் பண்ணி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா டேவிட் வார்னர் மைண்ட் பிளாக் டிக்டாக் நம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க. சோ கூடி சீக்கிரமா குவாரண்டைன்ல முடிவெடுத்துக்குள்ள அவர் கிரிக்கெட்லாம் விட்டு நடிக்க வந்துருவா நினைக்கிறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்ல இருக்காரு. சோ கண்டிப்பா நீங்க பயங்கரமா கிரிக்கெட் மிஸ் பண்ணுவீங்க. சோ நீங்க கிரிக்கெட் எவ்வளவு மிஸ் பண்றீங்க, எந்த கிரிக்கெட் மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பத்தி பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் யார பத்தி வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரம்யா அவர்கள் பத்தி. சோ எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் ரம்யா ஒரு மாசான ஒரு ஆங்கர். ஆங்கர் ஆரம்பிச்சு ஒரு பயங்கரமான பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் இஸ் பிளேஸ் ஃபேன் பேஸ் இருக்கு, ஹீனுக்கு எப்படி ஃபேன் பேஸ் இருக்கோ அவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அண்ட் பேக் டு பேக் நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா மாஸ்டர் படத்துல கூட முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிருக்காங்க. சோ ரீசெண்டா பயங்கர ஆக்டிவா இருக்கிறவங்க ஒரு பயங்கரமான டிக்டாக் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. டிக்டாக் நம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சமந்தா ரெல்லா ஃப்ரம் மெர்சல் பயங்கரமா டே தம்பின்னு சொல்லுவாங்க, அந்த ரெல்லாக்கு பயங்கரமா டிக்டாக் பண்ணி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. டிக்டாக் வீடியோ ரொம்ப சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்ல இருக்கு. அதையும் தாண்டி இவங்க நிறைய படங்கள் பேக் டு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா படங்கள் டிக்டாக் வாழ்த்துக்கள். அண்ட் மேலும் பெரிய ஹீரோ பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாங்க. மறக்காம கலெக்ட் மஸ்கலெக்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டுல இருந்து பேசி நோய்ஸ் கேட்கலாம் எல்லாருக்கும் பேசுறாங்க. ஆன்சர் தி பஃபன் சத்ரிஷன் பிரேக் ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். அதாவது நீங்க பார்த்து கொண்டிருப்பது கலக்கல் சினிமாஸ். சார் நீங்கள் வந்து கலக்கல் சினிமாஸை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க, லைக் பண்ணிடுவீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாம் தெரியும். ஆனால் யூடியூப் போங்க, சர்ச் பார் இருக்கும், அதில் சர்ச்சையே இல்லாமல் பிராண்டட் பேச்சுலர்ஸ் அதை டைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சும்மா ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது உள்ள நிறைய வீடியோஸ் இருக்கும், நல்ல பாடல்கள் இருக்கும், கருத்துக்கள் இருக்கும். அதை பார்த்துட்டு பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.